அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும், இன்றைய தினத்திற்கான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 9/6/2022 ஸ்ரீ சுபக்கிருது வைகாசி 26 தேதி வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 11 முதல் 12 மணி வரை. சூரிய உதயம் 5:52. சூரிய லக்னம் ரிஷபம். சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்ற தகவல்களை முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை கையாள்வது கடினமாக இருக்காது. வளர்ச்சி குறித்து சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய உறுதியான மனநிலை இருக்கும். சிறிது முயற்சி செய்தால் வெற்றி நீங்கள் காணலாம். பணியிடத்தில் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். இன்று பணத்தை அதிகப்படியாக சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியமானது ரொம்பவே சிறப்பான முறையில் நீங்கள் பராமரிப்பீங்க. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கும். இருந்தாலும் உறுதியுடனும் கவனமுடனும் செயல்பட்டு அதனை சமாளித்து வெற்றி காண்பீங்க. தொழிலை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் இருக்கு. பயணம் அப்படிங்கிறது கடினமாக தான் இருக்கும். நீங்கள் சில அதிருப்தியான சூழ்நிலையை சந்திப்பீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கடுமையாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலம் இருவரும் நல்லுறவை பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவு ஆகிய இரண்டுமே இணைந்ததாக இருக்கும். இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் சேமிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் இருக்கும். இன்று இதனை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்றாக தான் இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதீங்க. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போலவும் தவிர்ப்பது போலவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையிடத்தில் பொறுமையின்மையும் கவனமற்ற வார்த்தைகளும் இருவருக்கு இடையே மகிழ்ச்சியற்ற தன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான நடத்தையை தவிர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அதனால் சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி, தோல் மற்றும் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். எண்ணெய் போன்ற உணவுப் பொருள்களை சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் கையாளலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியான முயற்சி எடுக்க உகந்த நாள். உங்களுடைய செயல்களை எளிதாக செய்வீங்க. உங்களுடைய உறுதி மற்றும் தைரியம் மூலம் வெற்றியை காண்பீங்க. பணியிடத்தில் நன்மை கிடைக்கும். உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும். இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்களும் உங்களுடைய துணையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். இதனால் மிகுந்த திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஸ்திரமாக இருக்கும். நல்ல சேமிப்பு நிலையை பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பான முறையில் தான் ஆரோக்கியமானது இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று கோபம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாவீங்க. அமைதியும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். பணிகள் அதிகமாக தான் இருக்கும். பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரும். மேலும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய கோபத்தை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் கவலையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தூக்கமின்மையும் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்டு பணியாற்றுவது உங்களுடைய விளைவுகளை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும். சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய துணையுடனான உறவு பாதிக்கப்படும்.
இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக புரிந்துணர்வு நல்லதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது, பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது, கண்களில் தொற்று ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் இருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையுடன் இவைகளை சமாளிக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் நேரவும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதனால் திட்டமிட்டு அட்டவணையிட்டு பணியாற்றுவது அவசியம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் வாக்குவாதம் செய்ய முற்படலாம். அமைதியான போக்கை மேற்கொண்டு உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம், பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது, பதட்டம் காரணமாக உங்களுக்கு தலைவலி கூட ஏற்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும். இன்று ஓய்வின்றி செயலாற்றுவீங்க, செயல்களை எளிதாக கையாள்வீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்களுடைய பணிகளை திறம்பட செய்து முடிப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் அமைதியாக நடந்து கொள்வீங்க. நீங்கள் இருவருமே சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இருக்கும். இன்று உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதையும் காண்பீங்க. புதிய முதலீட்டிற்கான முடிவுகளையும் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய மன தைரியம் காரணமாக நீங்கள் இன்று ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய திட்டங்களில் பலன் கிடைக்கும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். தொழிலை பொறுத்தவரை பணியிடச் சூழல் சிறந்த முறையிலும் செயலாற்றும் வகையில் இருக்கும். உங்கள் பணியில் திருப்தி அடைவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் அன்பையும் புரிந்துணர்வையும் பகிர்ந்து கொள்வீங்க. உங்களின் இந்த சகஜமான போக்கு காரணமாக உங்களுடைய துணையை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். அமைதியான குடும்ப சூழல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கும். சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் யுக்திகளை கையாள்வதன் மூலம் வெற்றியை பெறலாம். அமைதியாக இருந்து பதற்றத்தை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக தவறுகள் நேராமல் தடுக்கலாம். இதனால் உங்களுடைய பணியில் தரம் அப்படிங்கிறது உயரும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். வேறு விதமாக செயல்பட்டால் குழப்பமும் பதட்டமும் ஏற்படும். நிதி நிலைமை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது, இருந்தாலும் பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, இருந்தாலும் அதிக வேலை காரணமாக தலைவலி ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக தான் இருக்கும். நம்பிக்கையுடன் இருந்தால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் தவறுகள் நேரும், கவனமாக பணியாற்றினால் சிறப்பாகவே செயலாற்றலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையிடம் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது, பண இழப்பின் காரணமாக ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது, கால்வழி ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பணியில் மூழ்கி இருப்பீங்க. புதியதாக ஒன்றை அடைவதில் உறுதி மற்றும் திறமையை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பணியிடச் சூழல் சிறந்த முறையில் தான் இருக்கும். செயல்திறன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் பணி சம்பந்தமான சந்திப்பில் கலந்து கொள்வீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தெளிவாக சொல்வீங்க. இன்று உங்களுடைய துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்தோசிப்பது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின ஒழிப்பின் மூலம் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு கிடைக்கும். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் மனநிலை காரணமாக நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானது சிறப்புடன் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்ற முழுமையான தகவல்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.